வணக்க நண்பர்களே, நாங்கள் தற்போது பார்க்கப் போவது மௌனராகம் சீரியலினுடைய இன்றைய எபிசோட்டில் என்ன நடந்ததென்றால், ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பார்த்திங்கன்னா கார்த்திக் மேடையிலேயே மல்லிகா தான் தன்னுடைய வாய்ப் தன்னுடைய குழந்தை சக்தி தான் என்பதை அறிமுகப்படுத்துகின்ற சீன்ஸே போகின்றது. உடனேயே கார்த்திக் கூட இவதான் என்னுடைய பொண்டாட்டி மல்லிகா, இவர் ரொம்ப நல்லா பாடுவா தெரியுமா, இவ இல்லாட்டிக்கு இந்த இடத்துக்கு என்னால் வந்திருக்கவே முடியாது, இவ தான் எனக்கு எல்லாமாக இருந்திருக்கிறா, அது மட்டுமில்லாது இவங்க தான் என்னுடைய குழந்தை சக்தி, இவங்களும் என்ன போலவே நல்லா பாடுவாங்க, நான் அடிக்கடி எல்லா மேடையிலுமே சொல்லியிருக்கிறேன், என்னுடைய அம்மா அப்பா அண்ணன் எனக்கு அடுத்ததாக எங்களுடைய குடும்ப பாட்டை எடுத்து செல்கிற வேறு சென்றால் அது சக்தியாகத்தான் இருக்க முடியும் என்ற மாதிரியாக சொல்ல, இதையெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே இருந்து டிவிக்கு முன்னாடி காதம்பரி கூட பார்த்து கொண்டு நின்றுவிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அப்படியே உறைந்த நிலையில் நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறார். அங்காலேயே பார்த்தீங்கன்னா ருக்குமணி விஸ்வநாதன் ரெண்டு பேருமே இதனை பார்த்து அழுகிறார்கள். உடனே காதம்பரி கூட, டாடி இதெல்லாம் என்ன நடக்குடாடி, இங்கே என்ன போகிறது என்ற மாதிரியாக சொல்ல, உடனேயே அவரும் அழுது கொண்டே பதிலுக்கு, காது நீ அழாத காது, உனக்கு எல்லாமாக நான் டாடி இருக்கிறேன், நீ கவலைப்படாது என்ற மாதிரியாக சொல்ல, உடனே விடுங்க டாடி என்னை விடுங்க, நான் இனிமேல் யாரையும் நம்ப போகிறதில்லை, நான் என்பாட்டுக்கு போகிறேன், என்ன விடுங்க டாடி, நான் இனிமேல் உயிரோடு இருந்து என்ன தான் சாதிக்கப் போகிறேன், அதே பாருங்கோ அவர் சொல்லுகிறாரு, தன்னுடைய பொண்டாட்டி மல்லிகா தன்னுடைய குழந்தை சக்தி என்று அப்படி என்று சொன்ன நான் யார், அவருக்கு சுருதி யார் டாடி சொல்லுங்க டாடி சொல்லுங்க டாடி என்ற மாதிரியாக சொல்ல, உடனேயே அழாத காது என்ற மாதிரியாக சொன்னாலும் உடனேயே காதம்பரி அழுது கொண்டு விடுங்க டாடி அப்படி என்று சொன்னால் பாருங்க அங்கே என்ன அநியாயம் நடக்கண்டு, இனியும் என்னால் இருக்க முடியாது, உயிரோடு இருந்து நான் என்ன தான் சாதிக்கப் போகிறேன், எனக்கே தெரியல என்ற மாதிரியாக சொல்ல, உடனேயே விஸ்வநாதன் கூட என்ன காது இப்படி சொல்லுகிறாய், ஏன் நீ இப்படியெல்லாம் பேசுகிறாய் என்ற மாதிரி சொல்ல, வேறு என்ன டாடி செய்கிறது, அப்படித்தான் எனக்கு பேச தோன்றுகிறது, எனக்கு வாழவே பிடிக்கல டாடி என்ற மாதிரியாக ரொம்ப ஃபீல் பண்ணி கத்துறாங்க, கட்டிவிட்டு அங்கிருந்து ஓடுகிறாங்க. உடனேயே பின்னாடி காவலாளி காது ஓடுகிறா அந்த மாதிரியாக சொல்லிவிட்டு ருக்குமணியும் விஸ்வநாதனும் ஓடுகிறார்கள். அங்காலேயே பார்த்திங்கண்டா அடிதடிகாரர்களோட வழியாலேயே வெயிட் பண்ணிவிட்டு போன் எடுத்தாலும் போன் எடுக்கிறாரில்ல, இனியும் வெயிட் பண்ணி கொண்டு நின்றா ஏதாவது பிரச்சனையைத்தான் சந்திக்க வேண்டும், இங்கே நிற்பது நல்லதில்லை, இங்கிருந்து கிளம்பி விடலாம் என்று விட்டு அவர்கள் கூட அங்கிருந்து கிளம்பி போகிறார்கள். மேடையிலேயே ஃபங்க்ஷன் முடிந்தவுடனேயே அங்கேயே ஒலிபரப்பாக்குறவர்கள் கூட, உங்களோட செல்பி எடுக்கலாமா சார், ஒரே ஒரு செல்பி என்ற மாதிரியாக சொல்ல, தாராளமாக எடுக்கலாம் என்ற மாதிரியாக சொல்ல, அவ்வாறாக கார்த்திக் மல்லிகா சக்தி மூன்று பேருடன் சேர்ந்து எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக செல்பி எடுக்கிறார்கள். அதற்கப்புறம் பார்த்திங்கண்டா மல்லிகா சக்தி கார்த்திக் மூன்று பேருமாக ஓரிடத்திலேயே நின்று பேசுவது காட்டப்படுகிறது, அதாவது இது ரொம்ப எமோஷனலாக காட்டப்படுகிறது. சக்தி கூட அப்பா என்ற மாதிரியாக கூப்பிடுவது மாதிரியாகவும், கார்த்திக் கூட அப்பா என்று சொல்ல எனக்கு எவ்வளவு நல்லா இருக்கு தெரியுமா, இப்படியொரு தருணம் வரணும் என்று தான் நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், என்னுடைய வைஃப் மல்லிகா தான் என்னுடைய குழந்தை சக்தி தான் என்பதை ஊருக்கு சொல்லுகின்ற நாள் எப்போ வரும் என்ற மாதிரியாக எதிர்பார்த்து கொண்டிருந்தேன், இன்றைக்கு எனக்கு அவார்ட் கிடைச்சது எவ்வளவு சந்தோஷமா, அதை விட பல்மடங்கு சந்தோஷமாக இருக்கு, நீங்கள் என்னுடைய குடும்ப என்று சொன்னது, இனிமேல் நான் யாருக்கும் பயப்பட போவதில்லை, எத்தனை மேடையில் எவ்வளவு நிறைய ஆட்கள் கூடியிருக்கிற நேரத்திலேயெல்லாம் நான் தைரியமாக சொல்லுவேன், இன்றையிலிருந்து சக்தி நீ எதற்கும் பயப்பட தேவையில்லை, கார்த்திக் கிருஷ்ணா தான் உன்னுடைய அப்பா என்று தாராளமாக நீ சொல்லு, எத்தனை வாட்டி வேணுமென்றாலும் நீ அப்பா என்று கூப்பிடலாம், ஒரு குழந்தைக்கு அப்பா என்று கூப்பிடுவது சாதாரணமாக நடக்கும், ஆனால் உனக்கு இவ்வளவு கஷ்டத்தை தந்துவிட்டு அதற்கப்புறம் நடக்கிறதே என்று நினைக்கும் போது ரொம்ப கவலையாகத்தான் இருக்கிறது, சக்தி சொறி என்ற மாதிரியாக சொல்ல, உடனேயே அப்பா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இனிமேல் நீங்கள் அப்பாவாக இருப்பீங்க, அதுவே எனக்கு போதும் என்ற மாதிரியாக சொல்ல, அங்காலேயே மல்லிகா கூட ரொம்பவே சந்தோஷத்திலேயே ஆனந்த கண்ணீர் வடிக்கிறாங்க. அது மாதிரியாக கார்த்திக்கும் கூட, மல்லிகா இன்றைக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையிலேயே முதல் சந்தோஷம் என்று நினைக்கிறேன், அந்தளவு ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது, இனிமேல் நான் எக்காரணத்து கொண்டும் உங்களை இழக்கவே மாட்டேன், இன்றையிலிருந்து நான் நீங்கள் எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் என்ற மாதிரியாக சொல்ல, சக்தி கூட மோசனாகி சொறி நான் உங்களை அப்பான்னு சொல்ல மாட்டேன் என்று சொன்னது, அன்றைக்கு நீங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன் கூட்டிகிட்டு போயிட்டு அதற்கப்புறம் சுருதி பாப்பா சொன்னாண்டு அதனை செய்யாமல் விட்டீங்க, அப்பா அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டாங்க தெரியுமா, அதனால தான் உங்களோட மீது நான் கோபத்தில் இனிமேல் உங்களை நான் அப்பா வந்து கூப்பிட மாட்டேன் என்று சொன்னேன் என்ற மாதிரியாக எல்லாம் சொல்ல, உடனேயே விடு சக்தி அதெல்லாம் நடந்து முடிஞ்சிட்டு, என்னுடைய அம்மா கூட அடிக்கடி நான் சின்ன வயதிலேயே பாடும்போது பார்த்து சந்தோஷப்பட்டிருக்கிறாங்க, அது மாதிரியாக இப்போது உன்னுடைய பாட்டை பார்த்து நான் ரொம்பவே சந்தோஷப்படுகிறேன், இனிமேல் நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டிய நாள் என்ற மாதிரியாக சொல்லி அவர்களுடைய குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்த சந்தோஷ சீன் காட்டப்படுகிறது. இவ்வாறாக நடைபெறுவதுடன் இன்றைய எபிசோட்